பட்டா வேண்டி ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் அருகே சித்தேரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த விவசாய குடிமக்கள் சுமார் 6-7 தலைமுறைகளாக கொல்லா சிங்கண்ண செட்டியார் டிரஸ்டிற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பணி செய்ய புதிய குளம் அமைப்பதற்கான அரசுக்கு சொந்தமான இடத்தை அளந்து காட்ட வேண்டியும் காஞ்சிபுரத்திலிருந்து ஆரிய பெரும்பாக்கம் கூரம் வரை புதிய நகர பேருந்து இயக்க கோரி நிச நினைவூட்டல் மனுவும் அரிய பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதிக்குமார் கோரிக்கை மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். அதேபோல் சித்தேரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த விவசாய குடிமக்கள் சுமார் 6-7 தலைமுறைகளாக கொல்லா சிங்கண்ண செட்டியார் டிரஸ்டிற்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றதால் அந்நிலத்தில் கட்டியுள்ள வீடுகளுக்கு பட்டா வழங்க கோரி பெண்கள் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். மேலும் காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குழி கிராம ஊராட்சியின் நடுவே அமைந்துள்ள 6-வழி பாதையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை, வங்கி, தபால் அலுவலகம், இபி ஆபீஸ் உள்ளிட்டவற்றிற்கு வயதானவர்கள் செல்லுவதற்கு சப்வே பாதை அமைத்திடக் கோரி அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கூட்டரங்கம் உள்ளே வர முடியாத மாற்றுத்திறனாளிகளிடம் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று அவர்கள் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதேபோல் இலவச வீட்டுமனை பட்டா கோருதல், பட்டா மாறுதல், மின்சார வசதி, சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகள் உட்பட பல்வேறு கோரிக்கை மனுக்களும் அளிக்கப்பட்டது. இம்மனுக்களை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷன் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர். பட்டா வேண்டி ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது.